ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் காண்டம் எட்டாவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகம். பகவான் வந்து துவாரகைக்கு, அதாவது எப்பொழுது பாண்டவர்கள் வந்து போர்க்களம் போரில் வந்தாங்களோ, கிருஷ்ண பகவான் வந்து முழு நேரமும் பாண்டவர்கள் கூட தான் செலவு செய்திருக்கிறார். இப்போ 12 வருஷம் காட்டுக்கு போன போது, போர் நடந்தபோது, நீங்கள் மகாபாரதம் பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படித்தோம்னா, கிருஷ்ணர் ஒரு மன்னர், துவாரகையை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி புரிபவர். ஆனால் அவர் துவாரகையில் இருந்தது மிக குறைவு, எப்பொழுதுமே பாண்டவர்கள் கூடயே இருந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு தனி சிறப்பு. அவருடைய நாடு, அவருடைய மக்கள், அவருடைய பிரஜைகள், குடிமக்கள் அவங்களுடைய நன்மையை பார்க்காமல், இல்லைன்னா அதை பலராமரிடம் கொடுத்துவிட்டு, தன் பக்தர்கள் பாண்டவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி, அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ இதெல்லாம் அவர்கள் கூடையே பகவான் நேரத்தை செலவு செய்திருக்கிறார். பக்தர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள், அவர்களுக்கு வேண்டி நான் எதையும் செய்வேன் அப்படின்னு அநேகம் ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது கூட அழகாக அதெல்லாம் முடிஞ்சு குருக்ஷேத்திர போர் முடிந்து யுதிஷ்டிர மன்னரை சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்து, இதெல்லாம் பண்ணி பிராமணர்களையும் முனிவர்களையும் தூயவர்களையும் எல்லாம் வழிபட்டு விட்டு, கிருஷ்ணர் திரும்ப துவாரகைக்கு போவதற்காக ரதத்தில் ஏறுகிறார். எல்லாம் குருக்ஷேத்திரத்தில் என்ன பூஜைகள்லாம் செய்துவிட்டு போகிறார். இதில் பல விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தன் பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு, சில நேரத்தில் தன்னை வருத்தி கொண்டு பக்தர்களை பாதுகாக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு எந்த தீங்கு விளைந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், என் பக்தர்களுக்கு தீங்கு வந்தால் நான் தாங்க மாட்டேன், என் பக்தர்கள் தான் என்னுடைய அடையாளம், அவர்கள் என் நகைகள், பக்தர்கள் தான் என் பேரும் புகழும், எல்லா திசையிலையுமே எனக்கு பக்தர்களை பார்க்க முடியும், அவர்கள் எனக்குள்ள வாழ்கிறார்கள், நான் அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி அநேகம் அநேகம் ஸ்லோகங்கள் பகவான் பக்தர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அப்போ அவர் அதிக நேரம் பாண்டவர்கள் கூட தான் செலவு செய்திருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சு
திரும்ப போகும் பொழுது ரொம்ப மரியாதையாக பிராமணர்களுக்கு மரியாதை செலுத்துவது, முனிவர்களுக்கும் தூயவர்களுக்கும் மரியாதை செலுத்துவது, அதையெல்லாம் ரொம்ப கனக்கச்சிதமாக செய்திருக்கிறார். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. நம்மளை விட உயர்ந்தவர்கள், எப்படி வயதில் முதிர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், அனுபவத்தில் உயர்ந்தவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருநாதர்கள், எல்லாருக்குமே வந்து சரியான மரியாதை கொடுக்க நாம் தவறக்கூடாது. ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்வது உயர்ந்தவர்களின் ஆசியினால்தான் கீழே இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும். இப்போ கடவுளின் அருள், நம்ம சந்தையில் போய் விலைக்கு வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது. 15 நாள் ட்ரைனிங்கில் கிடச்சிருமா? கிடைக்காது. அவர்கள் காலை தொட்டு நம் தலையில் வைத்து கொண்டு உண்மையிலேயுமே மனதுக்குள்ளே எளிமையாக வணங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை செய்யும் பொழுது அவர்கள் மனதில் நினைப்பார்கள், பரவாயில்ல இவர் நல்லவர், நல்ல மனது படைத்தவர் என்று நினைப்பார்கள். அவர்கள் அந்த எண்ணத்தை அவர்கள் இதயத்தில் இருக்கும் பரமாத்மா கேட்டுக்கொண்டு அந்த பரமாத்மா நம் இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவிற்கு அந்த செய்தியை கொடுக்க நமக்கு அப்பொழுது ஆசி இறைவனிடமிருந்து கிடைக்கும். ஏன்னா என் இதயத்திலையும் அந்த தூயவர்கள் இதயத்திலும் இருக்கக்கூடியது ஒரே பரமாத்மா தான். அப்படித்தான் இது நடக்கிறதே தவிர வேற எந்த செயலும் கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக நாம் இதை செய்ய வேண்டும். கிருஷ்ணரே வழிகாட்டியாக உயர்ந்தவர்களுக்கு, தூயவர்களுக்கு, எல்லாருக்குமே பணிவிடை செய்திருக்கிறார். சரி, அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். எல்லா பணிவிடைகளும் செய்துவிட்டு அவர் வந்து தன்னுடைய நாட்டுக்கு போவதற்காக ரதத்தில் ஏறுகிறார். கந்தும் கிருதாமதிர் பிரம்மன் துவாரகாம் ரதமாஸ்தித உபலேபே பி தாவந்திம் உத்தராம் பயவிக்வலாம். அப்படி அவர் வந்து தன்னுடைய நாட்டிற்கு போவதற்காக ரதத்தில் ஏறும் பொழுது உத்தரா என்கிற பெண் பயத்தால் ஓடி வருவதை பார்க்கிறார். பகவான் பார்க்கிறார், யார் உத்தரா? உத்தரா யார் அப்படின்னா அர்ஜுனனின் மகன் அபிமன்யு. அபிமன்யு போரில் இறந்துட்டார். அர்ஜுனனின் பிள்ளை அபிமன்யு. அந்த அபிமன்யுவின் மனைவி தான் உத்தரா. உத்தரா அந்த நேரத்தில் வந்து கர்ப்பவதி, வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கர்ப்பிணி தாய். அந்த கர்ப்பத்தை வைத்து கொண்டு கிருஷ்ணர் ரதத்தில் ஏறும் பொழுது இரு கைகளையும் தூக்கி கொண்டு பயத்தால் ஓடி வருகிறார். உத்தரா வந்து அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லும் பிரார்த்தனை, பாகி பாகி மகாயோகின் தேவதேவே ஜெகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்ய எத்ர மிருத்யு பரஸ்பரம். அதாவது பிறப்பு இறப்பு என்கிற அந்த சக்கரத்திலிருந்து இந்த உலகத்தில் என்னை யாருமே காப்பாற்ற முடியாது, கிருஷ்ணா உன்னால் மட்டும்தான் முடியும், பாகி பாகி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், தேவதேவா கடவுளர்களின் கடவுளே, ஜெகத்பதே இந்த உலகத்தின் அகிலாண்ட நாயகனே என்றெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டு பயத்தால் ஓடி வருகிறார் உத்தரா. என்ன நடந்ததுன்னா உத்தராவின் கருவிற்குள் பரீட்சித்து மன்னர் இருக்கிறார். அஸ்வத்தாமா என்ன செய்தார்? கோபத்தில் பாண்டவர்களை வேருடன் அழித்து விடுவேன், பாண்டவர்கள் குலத்தை உன்மூலனம் செய்து விடுவேன் என்று சொல்லி பிரம்மாஸ்திரத்தை நேராக உத்தராவின் கருவுக்கு பார்த்து அனுப்பிவிட்டார். கருவிற்கும் இருக்கும் பிள்ளை அபி அந்த பரீட்சித்து மன்னர் கடைசி உயிர் பாண்டவர்கள் குலத்தில், அந்த உயிரையும் நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அந்த
ஆயுதம் பிரம்மாஸ்திரத்தை உத்தராவின் கருவை நோக்கி அனுப்பிவிட்டார். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கருவில் இருக்கும் பிள்ளைகளை கொல்வது மிக மிக பாவம். இங்கே கிருஷ்ணரே என்ன செய்கிறார்னா, கருவிற்குள் புகுந்து அந்த பிள்ளையை காப்பாற்றி விடுகிறார். ஆனால் இதை சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. கலிகாலத்தில் அநேகம் பெண்கள் தங்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளை அழித்து விடுகிறார்கள். குழந்தைகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அழித்து விடுகிறார்கள். அது கொலைதான், அது கொலையே தான். அதை வந்து நம்ம செய்யவே கூடாது. பாகவதத்திலேயே அழகா சொல்லியிருக்கு, கருவிற்கும் உள்ளே இருக்கும் பரீட்சித்து மன்னரை காப்பாற்றுவதற்காக உத்தரா இரு கைகளை தூக்கி கொண்டு ஓடுகிறார். பாகி பாகி மகாயோகே தேவதேவா ஜகத்பதே கிருஷ்ணா காப்பாற்றுங்கள். அது ரொம்ப சகஜமாக போய்விட்டது கலிகாலத்தில் பிள்ளைகளை கொள்வது. தாயின் உயிருக்கு கேடு விளைந்தால் மட்டும்தான் நாம் அதை செய்ய வேண்டும். தாயின் உயிருக்கு கேடு விளையவில்லை என்றால் நாம் அதை செய்ய வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. அப்போ வந்து அந்த கருவிற்கும் உள்ள இருக்கும் குழந்தையை காப்பாற்றுகிறார் பகவான். பெரிய பாபம் அது. கலிகாலத்தில் நிறையா நடக்குது. இந்த பாபங்களை எல்லாம் மனிதர்கள் செய்யவே கூடாது முடிந்தவரை. அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். அபித்ரவத்தி மாமீஷா சரஸ்தப்தாயசோ விபா காமம் தகத்து மாம் நாதா மாமே கர்ப்போ நிபத்தியதாம். அப்பொழுது பகவான் பார்க்கிறார், சூரியனின் வெப்பத்தை போல, ஒரு சூரியன் ரெண்டு சூரியன் கிடையாது, அநேகம் சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து வெப்பம் வருவது போல் அவ்வளவு வெப்பத்தன்மையுடன் தாங்க முடியாத ஒரு அம்பு உத்தராவின் கருவை நோக்கி அனுப்புகிறார். பிரம்மாஸ்திரம் என்று பெயர். என்ன இந்த பிரம்மாஸ்திரம்? நம்மெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்திருக்கும் பொழுது இந்த காகிதங்களை துண்டு துண்டாக கிழித்து போட்டு அதுக்கு மேலே பூத கண்ணாடி லென்ஸை வைத்து அந்த பேப்பரையெல்லாம் எரிப்போம். அந்த மாதிரி சின்ன பிள்ளையில் நம்ம விளையாண்டுருக்குறோம். காகிதத்தை துண்டு துண்டாக போட்டு அந்த பூத கண்ணாடியை மேலே வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த துண்டு காகிதங்கள் எரியும். ஏன் அது எரியுது? பல இடத்துல படர்ந்து இருக்கும் சூரியனின் ஒளியை இந்த பூத கண்ணாடி ஒரு இடத்துல கொண்டு வருது இல்லையா. பூத கண்ணாடியை பிடிச்சிங்கன்னா கீழே சூரிய ஒளி ஒரு பாயிண்டில் வரும். பல இடத்துல இருக்கக்கூடிய சூரிய ஒளியை எடுத்து ஒரு இடத்திற்கு அனுப்புகிறது. அப்போ அவ்வளவு வெப்பமும் ஒரு இடத்துல வரும் பொழுது அந்த காகிதம் எரிந்து விடுகிறது. அந்த காலத்திலேயே அவர்கள் விஞ்ஞானத்தை பாருங்கள். பிரம்மாஸ்திரம் இப்படியே உலகம் முழுவதும் பரவி இருக்கும் சூரிய ஒளியை ஒரு ஆயுதத்தால் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. என்ன ஆகும்? அந்த இடமே எரிந்து சாம்பலாகிவிடும். அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தை வைத்து உத்தராவின் கருவறையை பார்த்து விடுகிறார். அந்த அஸ்வத்தாமா விட்டு விடுகிறார். அதை தாங்க முடியாம அந்த சூடை அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அலறுகிறார் உத்தரா. கிருஷ்ணா பகவானே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இரு கைகளை ஆகாயத்தில் தூக்கிவிட்டு பாகி பாகி மகாயோகே தேவதேவா ஜகத்பதே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறிக்கொண்டு வருகிறார். இப்போ பகவான் என்ன செய்கிறார்ங்கிறது அடுத்த ஸ்லோகம். அதனால் பாருங்க, கருவில் இருக்கும் பிள்ளைகளை கொல்வது ஒரு மிகப்பெரிய பாவம். வேதங்கள் கருட புராணம் சொல்லுது, அந்தணர்களை கொல்லுவது, தாயை கொல்லுவது, கருவில் இருக்கும் பிள்ளையை கொல்லுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஸ்லோகம். அந்த உத்தராவின் அலறலை கதறலை கேட்டு பகவானுக்கு புரிந்துவிட்டது, இது அஸ்வத்தாமா அனுப்பின பிரம்மாஸ்திரம்தான், பாண்டவர்களின் கருவில் இருக்கும் பிள்ளையை கொல்வதற்காக அவர் செய்திருக்கிறார் என்று புரிந்துவிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில் அதிசயம்
அந்த அதிசயம் எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கு. அந்த அந்த வகையில் பகவான் வந்து ஒரு பெருவிரலின் உயரத்திற்கு சுருங்கி உத்தராவின் கருவுக்குள்ள புகுந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை தடை செய்து விடுகிறார். ஆனால் பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துவிட்டு ஒரு ஒருத்தர் ஆயுதத்தை எடுத்து கத்துகிறார்கள். எப்படியாவது இந்த அஸ்வத்தாமாவை கொன்றுவிட வேண்டும் என்று கத்துகிறார்கள். ஆனால் தன் பக்தர்களை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்ற திண்ணமான ஒரு கொள்கை பகவானுக்கு உண்டு. பகவத்கீதையில் சொல்கிறார் கிருஷ்ணர், நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் அழிவில்லை என்றவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு 6 அங்குலம் அவ்வளோதான், ஒரு பெருவிரல் நம்ம கட்ட ஒரு பெருவிரலின் உயரத்தில் அவர் சுருங்கி பகவான் சுருங்கி உத்தராவின் கருவறைக்குள்ள புகுந்து அந்த பரீட்சித்தை அந்த குழந்தையை காப்பாற்றிவிடுகிறார். இதில் என்ன ஒரு ஆசிர்வாதம், ஒரு அருள் என்றால், உத்தராவும் கிருஷ்ணரின் தாயின் நிலையை அடைகிறார் பாருங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சிறிதாக சுருங்கி உத்தராவின் கருவறைக்குள்ள புகுழ்ந்ததுனால உத்தராக்கும் என்ன நிலை வந்தது, கிருஷ்ணரின் தாயின் நிலை வந்து விட்டது. நிறைய பெண்கள் தினமும் எந்திரிச்சு நாம ஜபம் செய்து பகவத்கீதை பாகவதத்தை படித்து அவர்கள் வீட்டில் கிருஷ்ண பகவானின் சிறு சிறு விக்கிரகங்களை வைத்து கொண்டு அழகாக அபிஷேகம் செய்து பூமாலைகள் அணிந்து பட்டாடைகள் உடுத்தி பிள்ளையை போல் ஆராதனை செய்கிறார்கள். நிறைய பக்தர்கள் வீட்டில் இருக்கு, தவழும் கிருஷ்ணரின் உருவத்தை வைத்து கொண்டு சொந்தம் பிள்ளையை இது பார்ப்பது மாதிரி அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமே பகவானின் தாயின் நிலை கிடைக்கிறது. உத்தரா வந்து அப்படி பிரார்த்தனை செய்ததுனால என்ன நடந்தது, அவங்க வந்து கிருஷ்ண பகவானின் தாயின் நிலையை அடைந்து விட்டாள். அந்த பக்தி அந்த நிலையை கொண்டு போய் விட்டு விட்டது. யசோதா தேவிக்கு என்ன நிலை கிடைத்ததோ, தேவகிக்கு எது கிடைத்ததோ, அதே உத்தராவிற்கும் கிடைத்து விட்டது. ஏனென்றால் பகவான் சிறிதாக சுருங்கி உத்தராவின் கருவிற்குள் புகுந்து விட்டார். இதில் இனியொரு அழகு என்னவென்றால், கருவிற்குள் இருக்கும் பிள்ளை பகவானை பார்த்து விடுகிறது, தர்சனம் கிடைத்து விடுகிறது. எல்லா தாயின் கருவிற்குள்ளே இருக்கிற குழந்தையும் 5ஆம் மாதம் உறக்கத்திலிருந்து எந்திரிச்சு விடும். அதுவரை தூங்கிகிட்டு இருக்கும் அந்த குழந்தைகள். 4ஆம் மாதம் 3ஆம் மாதம் தூங்கி கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் வந்து விட்டால் குழந்தைகள் பிள்ளைகள் வந்து தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு விடுவாங்க. அப்போது பரீட்சித்து மன்னர் அந்த குழந்தை கருவுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை கிருஷ்ணரை பார்த்து விடுகிறது. நல்ல அழகு, தோல் வரை சுருண்ட முடிகள், அழகான இதழ், தாமரை இதழ் போன்ற கண்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு சிறு நேரம் அந்த குழந்தை கிருஷ்ணரின் தரிசனம் அந்த குழந்தைக்கு கிடைத்து விடுகிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததற்கப்புறம் எப்பவுமே அந்த கருவுக்குள்ள நான் பார்த்த உருவத்தை மறுபடியும் பார்க்க மாட்டேனா என்று தேடிக்கொண்டே இருந்தது. யாரை பார்த்தாலும் நான் அந்த கருவறைக்குள்ள பார்த்த உருவமா இது, நான் கருவறைக்குள்ள பார்த்த உருவமா அப்படின்னு தேடிக்கொண்டே இருந்தது. அப்படி பார்த்தவர்களையெல்லாம் பரீட்சை செய்ததுனால் அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்ற பெயர், தேர்வு செய்ததுனால். நம்மெல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போனால் தேர்வு வைக்கிறார்கள், படித்தமா படிக்கலையா. அதே மாதிரி இந்த குழந்தை யாரை பார்த்தாலும் நான் அன்னைக்கு கருவறைக்குள்ள பார்த்த உருவமா, நான் அன்னைக்கு பார்த்த என்று தேடிக்கொண்டே இருந்தது. வாழ்க்கை பூரா கடவுள் எங்கே மறுபடியும் நான் அந்த அழகான உருவத்தை பார்க்க மாட்டேனா, அந்த தரிசனம் எனக்கு கிடைக்காதா, அந்த தரிசனம் கிடைத்த போது எனக்கு உண்டான அனுபவம் மறுபடியும் கிடைக்காதா என்று வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தை அந்த இறைவனை தேடிக்கொண்டே இருந்தது. அதனால் பரீட்சித் என்ற பெயர். ஒரு பக்தனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். என்ன,
மறுபடியும் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் வரமாட்டாரா? நான் கிருஷ்ணரை பார்க்க மாட்டேனா? சேவைகள் செய்ய மாட்டேனா? எப்பொழுது என் வாழ்க்கையில் கிருஷ்ணரை பார்க்க முடியும், தொண்டுகள் செய்ய முடியும் என்று தேடிக்கொண்டே இருப்பது ஒரு பக்தனின் கொள்கை. அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களை நான் எப்படி கைவிடுவது? நான் லட்சுமி தாயாரை கைவிட்டாலும் சரி, என் பக்தர்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற என் பக்தர்களுக்கு அவ்வளவு உயர்ந்த நிலை. அப்போ இந்த ஸ்லோகத்தில் எப்படி சிறிதாக ஒரு கையின் பெருவிரல் அதில் வளர்ந்து பகவான் வந்து உத்தராவின் கருவறைக்குள் புகுந்து எப்படியோ அதை அந்த பிரம்மாஸ்திரத்தை தடை செய்து உத்தராவை காப்பாற்றி விடுகிறார். பகவான் என்ன சொல்கிறார், பிறவி முனிவர்கள் தூயவர்கள் துறவிகள் ஆச்சாரியர்கள் எல்லாம் பகவானை எப்படி புகழ்கிறார்கள் என்றால், அஜ பிறவியற்றவன் என்று புகழ்கிறார்கள். கடவுளுக்கு வந்து பிறப்பு இறப்பு கிடையாது. பிறப்பு இறப்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான். நம்ம தான் பிறக்கிறோம், நம்ம தான் இறக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவது போல கண்டிப்பாக ஒரு இறந்த நாளும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பகவானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஆனால் தன் தூய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பிறவியற்ற பகவான் பிறப்பெடுக்கிறார். பாருங்களேன், என்ன ஒரு வேடிக்கை! பிறவியே இல்லாத இறைவன் உத்தராவின் கருவிற்குள் புகுந்து பிறவி எடுக்கிறார் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையை பக்தர்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் என் பக்தர்களை காப்பாற்றி விடுவேன். இதுதான் உறவு. உறவு எப்படின்னா, இப்போ கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை எல்லாமே உறவுகள். பார்த்துட்டிங்கன்னா உண்மையான உறவு எது அப்படின்னா, என்னை சார்ந்தவர்களை நான் காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான உறவை வளர்த்து. ஒரு முறை எங்கள் குருநாதர் வேடிக்கையாக சொன்னார், இந்த மனிதர்கள் வந்து ரொம்ப பிரியமாக சுவைத்து மாமிச உணவை சாப்பிடுவார்கள். குறிப்பாக கோழி ஆடு இதையெல்லாம் வெட்டி திம்பார்கள். தின்றுவிட்டு ஆங்கிலத்தில் ஐ லவ் சிக்கன் என்று சொல்வார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ லவ் சிக்கன், எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் ஐ லவ். உண்மையிலேயுமே நீ வந்து அந்த கோழியை நேசிக்கிறாய் என்றாய், கோழி அப்படின்னா கோழியை வளர்த்துவாயா கொல்வாயா? யார் உண்மையிலுமே லவ் பண்ணுறது? கோழியை வளர்த்துபவன் தான் உண்மையிலுமே லவ்விங், கோழியை கொன்று தின்பவன் அல்ல. அழகாக திருவள்ளுவர் பாடியிருக்கிறார், கொல்லான் புலாலை மறுத்தானை, கொல்லானை புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு திருவள்ளுவரே பாடியிருக்கார். கொல்லானை எந்த உயிரும் கொல்லாதவனை, புலாலை மறுத்தானை புலால் உணவை வேண்டாம் என்று சொன்னவனை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் அவரை வந்து கைவணங்கி தொழும். அப்போ தன் பக்தர்கள் என்று சொன்னால் பகவானுக்கு அவ்வளவு பிரியம். பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய நாராயண படையவே வந்து துரியோதனனுக்கு தானமாக கொடுத்து விட்டார். அவர் அர்ஜுனன் கூட நின்று விட்டு தன்னுடைய நாராயண சேனை நாராயண படையை வந்து அர்ஜுனனுக்கு துரியோதனனுக்கு தானமாக கொடுத்து விட்டார். எவ்வளவோ களங்கங்கள் தவறான பேர்கள் பேரும் கெட்ட பேரும் இந்த போர்னால் அவருக்கு கேட்க வேண்டி வந்தது. கிருஷ்ணர் வந்து போர்க்களத்தில் பொய் பேசி விட்டார், ஏமாற்றி விட்டார், சதியில் கொன்றார் அப்படின்னு நிறைய கெட்ட பேர் கிருஷ்ணருக்கு உண்டு. அவர் என்ன அவருக்கு வேண்டி போர் செய்தாரா என்ன? சரி, 18 நாள் போர் செய்தீங்க, டெய்லி 6 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் என்ன சம்பளமாக கொடுத்தார்? இல்லை, என்னோட போருக்கு உதவி செய்தீர்களே, உங்களுக்கு நான் என் அரசவையில் ஒரு இடம் தர்றேன், இல்லைன்னா என் அரசாங்கத்தின் பகுதியை உங்களுக்கு நான் தர்றேன். அப்படி ஏதாவது நடந்துதான்? ஒன்றுமே கிடையாது.
தன் பக்தர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி சில நேரத்தில் ஒரு பக்தனுக்கு வேண்டி பகவான் அவதாரமே எடுத்து வந்து விடுவார். பாருங்க, ஒரு குடும்பத்தில் பகவான் 3 அவதாரங்களை எடுத்திருக்கிறார் ஒரே குடும்பத்துக்காக. பெரியப்பா அவருக்காக வராகம், ஹிரண்யனுக்காக வராகம். அப்பா ஹிரண்யகசிபு, அவருக்கு நரசிம்மர் இல்லையா. பேரப்பிள்ளை மகாபலி, அவருக்காக வாமனர். ஒரு குடும்பத்தில் 3 அவதாரம். தன் பக்தர்களுக்காக நட்சத்திரத்தை மாற்றுவது, கிரகங்களை தடை செய்வது, அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக ஒரு நாளைக்கு சூரியனையே மறைத்து விட்டார், சூரியனையே மறைத்து விட்டார் ஒரு நேரத்தில். ஏன்னா அர்ஜுனனின் பிள்ளையான அஸ்வத்தாமாவை ஜெயத்ருதன் என்ற மன்னர் ஏமாற்றி கொன்றார். இந்த ஜெயத்ருதன் யார் என்றால் துரியோதனின் தங்கையான துஷலாவின் கணவர். அப்போ அர்ஜுனர் வந்து சபதம் எடுத்து விட்டார், நாளைக்கு போர்க்களத்தில் நான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயத்ருதனை கொன்று விடுவேன், இல்லாவிட்டால் நானே வந்து யாகம் வளர்த்தி அதில் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சபதமிட்டார். ஜெயத்ருதனுக்கா கை காலெல்லாம் நடுங்குது, எப்படி தப்பிப்பது? ஏனென்றால் அர்ஜுனன் சபதம் எடுத்து விட்டால் கண்டிப்பாக நடக்கும். பயந்து போய் ஒரு ஒரு மன்னர்கள் கிட்ட கேட்க, துரியோதனன் கிட்ட கேட்க, கர்ணன் கிட்ட கேட்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ கவலைப்படாத ஜெயதுரதா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றான் சொல்றாங்க. ஆனால் ஜெயத்ருதனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏனென்றால் அர்ஜுனனை எதிர்த்து நிற்கும் ஒரு மாவீரன் இந்த உலகத்தில் கிடையாது. பயந்து காலும் தொடையும் நடுங்குகிறது ஜெயத்ருதனுக்கு. அப்போதான் சகுனி ஒரு ஐடியா சொன்னார். சகுனி மாமா என்ன ஐடியா சொன்னார், ஜெயத்ருதா நீ போர்க்களத்துக்கு வந்தாதானே அர்ஜுனன் உன்னை தோற்கடித்து கொள்வான். ஆமாம், நீ போர்க்களத்துக்கே வராத, லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு விட்டார். நீ போர்க்களத்துக்கு வந்தாதானே உன்னை அர்ஜுனன் கொல்ல முடியும், நீ போர்க்களத்துக்கே வராது, எங்கேயாவது ஒளிஞ்சு உட்காந்துக்கோ. அதில் 2 ஒரே கல்லில் 2 மாங்காய், என்னது, நீயும் உயிரோட தப்பிச்சிருவே, ரெண்டாவது சூரியன் மறையும் வரை உன்னை தேடி தேடி கிடைக்காமல் கடைசியில் அர்ஜுனனும் தற்கொலை செய்து கொள்வான், நீயும் தப்பிச்சிருவே, அர்ஜுனையும் கொன்று விடலாம், போரே செய்யாமல் கொன்று. என்ன ஐடியா பாருங்க சகுனிக்கு. ஜெயத்ருதன் உடனே, சகுனி மாமா உங்களை மாதிரி ஒரு மேதை உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு காலில் விழுந்து விட்டார். ஆனால் கலிகால அன்றைக்கு 1 சகுனி தான் உண்டு, ஆனால் இன்றைக்கு கலிகாலத்தில் 1000 சகுனிகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, காப்பாற்றி விடு. அப்போ ஒளிஞ்சுக்கிட்டார், போய் சண்டைக்கே வரல. நாள் பூராம் அர்ஜுனன் வந்து குருட்சேத்திர போர்க்களத்தில் 8 திசையிலும் பாய்கிறார். எங்க அந்த ஜெயத்ருதன், எங்க ஜெயத்ருதன் என்று தேடி தேடி பாய்கிறார், கிடைக்கவே இல்லை ஜெயத்ருதன். கடைசியில் அந்த நாள் புடிய போகிறது, சூரியன் மறையப்போகும் நேரம், அர்ஜுனன் கிருஷ்ணா இனி நான் என்ன செய்வேன், ஜெயத்ருதனை கொல்லாவிட்டால் நான் தற்கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமே என்று கதற பகவான் வந்து சுதர்சன சக்கரத்தை அனுப்பி சூரியனை மறைத்து விடுகிறார். ஜெயத்ருதன் நினைத்து விட்டான், ஆஹா இருட்டி விட்டது, சூரியன் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ஒளிஞ்சிருக்கிற இடத்துல வந்து குதிக்க, மறுபடியும் தன் சுதர்சன சக்கரத்தை திரும்ப அழைத்து விட்டார் பகவான். அப்போ காமிக்கிறார் அர்ஜுனன் கிட்ட, பார் அங்கே ஒளிந்திருக்கிறான் ஜெயத்ருதன், கொன்று விட்டார். தன் பக்தர்களுக்காக சூரியனை மறைப்பது, நட்சத்திரங்களை மாற்றுவது, கிரகங்களை தடை செய்வது, எதை வேணா கிருஷ்ணர் செய்வார், ஆனால் தன் பக்தர்களை காப்பாற்றி விடுவார். அவ்வளவு தூய உயர்ந்த நிலையை தன் பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் நாம ஜபம் செய்கிறோம், நம்மெல்லாம் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். ஹரே கிருஷ்ணா.